இந்த இடத்துல பவானின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணோட ஆன்மா இன்னமும் சுற்றிட்டு இருக்கிறதாகவும், அந்த ஆன்மா இங்கே வர பசங்க எல்லாரையும் பயமுத்ததாகவும், சில பேர் பொசஸ் பண்ணுறதாகவும், சில பேர் கொன்றுக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா பவானின்னு சொல்லப்படுற அந்த பெண்ணை ஒரு 4-5 பசங்க சேர்ந்து சில வருஷத்துக்கு முன்னாடி ரேப் பண்ணி கொடூரமாக கொன்றுருக்காங்க. கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட டெட் பாடியும் இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க. உங்களோட சக்தியை இதன் மூலிமா யூஸ் பண்ணி இதை நகர்த்தி காட்டுங்க. இதை நகர்த்தி உங்களோட பதில் எங்களுக்கு நீங்கள் இதன் மூலிமா தரலாம். என்ன பண்ணுறாங்க வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். மணி வீட்டாண்டா ராகுல என்ன உட்காந்து தியானமா மணி 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 அப்படியே அசையாத மணி அங்கே பின்னாடி ஏதோ ஒன்று அவங்க மறைச்சிடா தூரத்தில் நான் பார்த்தேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மோசமான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பின்னாடி நடந்த விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் பயமாகவும் இருந்துச்சு. என்னென்னா, இது கட்டி கைவிடப்பட்ட ஒரு ரெசார்ட்டு. இது ரெசார்ட்டாக கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் சில காரணங்களால் கைவிடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பவானின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணோட ஆன்மா இன்னமும் சுற்றிட்டு இருக்கிறதாகவும், அந்த ஆன்மா இங்கே வர பசங்க எல்லாரையும் பயமுத்ததாகவும், சில பேர் பொசஸ் பண்ணுறதாகவும், சில பேர் கொன்றுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா பவானின்னு சொல்லப்படுற அந்த பெண்ணை ஒரு 4-5 பசங்க சேர்ந்து சில வருஷத்துக்கு முன்னாடி ரேப் பண்ணி கொடூரமாக கொன்றுருக்காங்க. கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட டெட் பாடியும் இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க. சில மாதம் கழிச்சு அந்த டெட் பாடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த 5 பசங்களையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் அரெஸ்ட்லாம் பண்ணிருக்காங்க. இப்பயும் நம்ம ஊரில் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்றவங்கெல்லாம் கடுமையான தண்டனையா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த அரபிக் கண்ட்ரீஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, நடு ரோட்டில் நிற்க வச்சு சுடுறது, வெட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதான் அவனுங்க தெரிஞ்சுக்குவானுங்க. பட் எனிவே, அதை பற்றி நம்ம போக தேவையில்ல. இன்றைக்கி நமக்கு இந்த இடத்துல என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதையும் தாண்டி பவானியை பார்க்க முடியுதா, பவானி நம்மக்கிட்ட ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறாங்களா தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்கலாம். நம்மளால் முடிஞ்ச முயற்சியை நம்ம எடுத்து அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம், பார்க்கலாம். இது ஒரு ஆடிட்டிங்கான கோஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. ஃபுல்லாக இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போயே சில சவுண்ட்ஸ்லாம் கேட்குது உள்ளேருந்து. ஸோ இதுதான் அந்த பவானி ரெசார்ட். இந்த இடத்துல தான் அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன சின்ன கைவிடப்பட்ட பில்டிங்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம இதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த குறிப்பிட்ட பில்டிங் தான் ஹாண்டட்னு சொல்கிறாங்க. உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். நான் எல்லாம் குலைக்குது. இன்றைக்கி நான், ராகுல், மணி 3 பேர் தான் வந்திருக்கோம். அவங்கள கேட்போம். அண்ணா நான் சொல்லட்டுமாண்ணா? ம். என்னடா சவுண்டு? ஸ்டார்டிங்கில் சவுண்ட் கேட்டுச்சுண்ணா. கீழே நான் அந்த நைட் விஷன் வைக்கும் போதே நான் ஆங்கிள் ஏதோ சம்திங் கேப்சர் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. மேலேருந்து யாரும் இந்த பில்டிங் மாட்டி டக்குனு கீழே குச்சி மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. அப்போவே இது என்னடா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நான் அது வரைக்கும் போனால் நிறைய பிளேஸ்லேயே வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி ஆத்மாக்கள் இந்த மாதிரி செத்து போகிறாங்களே, லைக் இது எதிர்பார்க்காத இது மாதிரி ரேப் பண்ணி கொலை பண்ணி சாவாராங்க. அந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து ரொம்ப வியர்டாக டிஃப்ரெண்ட்டாக ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கும். ஸோ அதனால் இங்கே அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வரும்போது கொஞ்சம் லைட்டாக ஜர்க்காக தான் இருந்துச்சு. என்னடா இந்த மாதிரி பிளேஸ் ஆடா, அதுவும் நினச்சதை விட இதோட பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய இடம் கேமரா பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக தெரியலாம். உள்ளே ரொம்ப வளைஞ்சு அழிஞ்சு இடம்லாம் போகுது. எனக்கு பக்குன்னு தான் இருக்குது. எதுவும் ஆகாமல் வெளியே வரும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. ஏன்னா கூட எங்கள் மணி அண்ணா இருக்கார், கூஸ்பம்ப்ஸ் மணி அண்ணா. கூஸ்பம்ப்ஸ் சொன்னாலே கூஸ்பம்ப்ஸ் ஆகுது. மணி அண்ணா கமான். ஸோ கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு வந்து சரத் சேனல் அவங்க எல்லாருமே பார்க்கறதுல வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரத் ப்ரோ கூட வீடியோ பண்ணி. ஸோ இன்றைக்கி வந்து சடனாக வந்து ஒரு பிளான் வந்துச்சு. சரத் ப்ரோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லொக்கேஷன் போகலாம், வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா தான் இந்த லொக்கேஷன் பற்றி வந்து நிறையவே வந்து சில பேர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்க சொன்னதெல்லாம் கேட்டவுடனே எனக்கே ரொம்ப பிதிரல் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ உள்ளே வரும்போது எனக்கு சின்ன சின்ன சவுண்ட்ஸ்லாம் கேட்டுச்சு. நானுமே வந்து ராகுல் கிட்டே சரத் ப்ரோ கிட்டே சொன்னேன். பட் ஆனால் பெருசாக எதுவும் எங்களுக்கு தெரியல. ஸோ உள்ளே போக தான் என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ முடிஞ்ச அளவு இன்றைக்கி வந்து சேஃபாக இந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டாலே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறோம். கை சேஃபாக போகிறோமோ இல்லையோ, பவானியை பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். இந்த இடத்துல சில பேர் வீடியோ பண்ணியிருக்காங்க, அவங்களுமே வந்து பவானியை பார்த்துருக்காங்க, பவானி கூட கம்யூனிகேட்லாம் பண்ணியிருக்காங்க, அதுதான் பவானின்னு உறுதியும் படுத்தியிருக்காங்க. பிளாக் ஷேடோவில் இருக்க விக்ரம் தான் எனக்கு இந்த லொக்கேஷனை பற்றி சொல்லியிருந்தாப்புல. அவர் சொல்லும் போதே சொன்னார், ப்ரோ இது நார்மலான இடம் கிடையாது, எங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு, ஒரு வாரத்துக்கு அவங்களால நிம்மதியாக தூங்கவே முடியலையா, அதோட தாக்கம் ரொம்ப நாள் அவங்களுக்கு இருந்ததாக சொன்னாங்க. பட் நம்ம போயிட்டு பார்க்கலாம் நமக்கு எந்த மாதிரி ஃபீல் இருக்குன்னு. உள்ளே வரும்போது சில சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. அண்ட் இந்த ரெசார்ட் பார்க்கவே ரொம்ப ஹியூஜாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் கைஸ், நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப ரெடியாக இருக்கோம், எக்ஸைட்டடாக இருக்கோம். மறக்காமல் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுறங்க. அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். கமெண்ட் வந்து வீடியோ பார்த்து முடிச்சப்பறம் சொல்லுங்கள். போகலாமா கைஸ்? போகலாமா? லெட்ஸ் கோ. கைஸ் நாங்கள் நைட் விஷன் கேமரா அங்கே வச்சுருக்கோம். இந்த என்டையர் பில்டிங் கவர் ஆகிற மாதிரி. கைஸ் இந்த நேரத்தில் நம்ம கூஸ்பம்ப்ஸ் மணி சேனலுக்கு ஒரு ஷவுட் அவுட். சில பேருக்கு மணி யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், குல்தாரெல்லாம் நம்ம கூட வந்து வீடியோ பண்ணியிருப்பாரு. மணியுமே நம்மள மாதிரி பே வீடியோஸ் தான் பண்ணிருக்காரு. அவரோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்கும். என்ன மணி, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு அதுதான் சொன்னாலும் கண்டிப்பாக நடக்கும். உங்க கூட வந்தால் இன்னைக்கு நடக்காம வந்திருக்கு, ஹெவியாக தான் நடக்கும். வந்தாலே நீங்கள் சும்மாவும் இருக்க மாட்டீங்க, பேயை வந்து தூண்டியே விட்டுருவீங்க. ஏதாவது சவுண்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, பேச வேணாம். ஃபஸ்ட்லேருந்து இந்த சவுண்ட் கேட்டே தான் இருக்குது, யாரோ கீச் கீச்சுன்னு கிஸ் அடிக்கிற மாதிரி சவுண்டு. கிஸ் அடிக்கிற மாதிரி சவுண்ட்? ஆமாம், கிச். என்ன மணி அப்படி தான் இருந்துச்சு ப்ரோ ஸ்டார்டிங்லேருந்து. பவானி வான்ஸ் மணி. உள்ள யாராவது லவ்வர்ஸ் கிவர்ஸ் இருக்காங்களா? டேபிள்லாம் இருக்குது. ஸ்டெப்ஸ் அங்கே இருக்குன்னு பாரு மணி. அப்படியே ஸ்டெப்ஸு அந்த சைடு தான் நினைக்கிறோம், இந்த சைடு இல்லை, டெட் எண்டு. கடை செய்யப்பட்ட பகுதி மாதிரி இருக்கே ப்ரோ உள்ளே போகும்போது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டுருக்காங்க. ஆமாம் ஆமாம். அங்கே ஏதோ சவுண்ட் வந்துச்சு. ஆளா நான் தூக்குது தும்பத்து தயாராக கட்டி வச்ச மாதிரி இல்லைண்ணா, கம்மி பாரு. அந்த நான் ஆடுது, அது ஆடிட்டு இருக்கலாம். அங்கே தான் வருது சத்தம். வாங்க வாங்க போகலாம், மேலே போகலாம். படிக்கட்டை கண்டுபிடிக்கணும். இது ஒரு கடா ஸ்டெப்ஸு அந்த சைடு. இப்போ அங்கே என்ன கன்ஃபியூஸ்டாக இருக்கு. இப்போ இந்த பில்டிங் ஃபுல்லாக ஓப்பன், நல்லா பெரிய ரெசார்ட்டாக பிளான் பண்ணியிருப்பாங்க போல், பெருசாக இருக்குது. கேட்டுச்சா? கேட்குது. யாரும் சிரிக்கிற மாதிரி இல்லை? ஆமாம், தாக்கூர் சொன்னது கேட்டிங்களா? தாக்கு தட்டுங்க யாரும், அதே தான். யாராச்சும் இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைடா, வாடா. வேற எதுவும் சத்தம் அது. உன் நினப்பு ஃபுல்லாக மொத்தத்துலேயே இருக்கு, அதுதான் மொத்தம் கொடுக்குற சவுண்டுன்னு சொல்கிறேன். தலை நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் மேலே மேலே போக சவுண்ட் கேட்க பாருங்க. சரிவா, உங்களுக்கு மொத்தம் கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் ராகுலோட உதட்ட உங்களுக்கு தரேன், வச்சு நல்லா உறிஞ்சி கடிச்சு என்னன்னா பண்ணிக்கோங்க. போதுமா ராகுல் உனக்கு? அப்படிவா வழிக்கு அமைதியாரு. ஐயோ, வௌவாலின் விளையாட்டு இந்த ரூமில் நிறைய இருக்கும் போல். சும்மா அடி மேலே ஏறி பார்க்கலாம். யாரு யார் மேலே? நடந்து வர மாதிரியே இருக்கு ப்ரோ. பின்னாடி அதான் ஸ்டார்டிங்கில் அந்த சிரிக்கிற சத்தம் வித்தியாசமாக இருந்துச்சு பார்த்தியா? ஒரு நிமிஷம் கேமரா பிடிக்கும். இந்த இடத்துல பவானின்னு ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். உங்களை நிறைய பேர் பார்த்து தான் சொன்னாங்க. இன்னைக்கு நாங்களும் உங்களை பார்க்க முடியுமா, உங்ககிட்ட பேச முடியுமான்ற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கோம். உங்களுக்கு நடந்த அநியாயத்தை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துடக்கூடாது தான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்குமே சாவு வரக்கூடாது, கடவுள் கண்ணில் நினைக்கிறேன் நல்லா உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு, பட் எனிவே உங்களை நாங்கள் எந்த விதத்துலையும் தொல்லை பண்ணுன்ற நோக்கத்தில் வரல, எங்களை அண்ணா மாதிரி நினச்சிக்கோங்க, நீங்கள் தைரியமாக எங்ககிட்ட வந்து பேசலாம், எங்களை பார்க்கலாம், எங்களை பின்தொடர்ந்து வரலாம், நீங்கள் எங்கள் மூலிமா ஏதாச்சும் தெரியப்படுத்தினா கூட எங்கள் உடம்புக்குள்ளே வந்து கூட நீங்கள் அதை தெரியப்படுத்தலாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எங்களை பயம் கொடுத்துறதுனால இந்த இடத்துலேருந்து நாங்கள் உடனே கிளம்பிடலாம் மாட்டோம். இருக்கீங்களா எங்க எங்களை சுற்றி? ஆரம்பத்தில் வரும்போதே எங்களுக்கு சிரிக்கிற சத்தெல்லாம் கேட்டுச்சு, நீங்கள் தான் சிரிச்சதா? இங்கே பவானி தான் இருக்கிறதுனா மறுபடியும் சிரிச்சு காட்டுங்க, நீங்கள் தான் அதுன்னு நான் உறுதிப்படுத்திக்கிறேன். உங்கள் பேர் தான் பவானியா? பேச உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்கும் தெரியல, பக்காவாக கேட்குது, லைட்டாக சிரிக்கிற சத்தம். பள்ளம் பள்ளம் நைட் விஷன் அங்கே வச்சுருக்கோம், கண்டிப்பாக கேப்சர் இருக்கும் ப்ரோ. யாராவது இருந்தீங்களா? பவானி உங்களால் பேச முடியாதுன்னு எனக்கு தெரியும், உங்ககிட்ட பேசுறதுக்காக நாங்கள் சில விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் உங்கள் எனர்ஜி யூஸ் பண்ணி இதன் மூலிமா எங்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இது மூலிமா உங்ககிட்ட பேச போகிறோம். தயவு செஞ்சு எங்களை நம்புங்க, எங்களை நம்பி நீங்கள் ஏதாச்சும் எங்கிட்ட சொல்லணும்னா தாராளமாக சொல்லலாம். அதேமாதிரி நீங்களும் எங்களை எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். எல்லா பசங்களும் கெட்டவங்க கிடையாது, எல்லா பொண்ணுங்களும் நல்லவங்க கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்தியமா பாத்தியா? போறாங்க டேய், இது டே இது பில்டிங் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குடா, அங்கங்கே பள்ளம் பள்ளமாக இருக்குது, கண்மூடித்தனமாக வராதிங்க ஓகேவா? ராகுல் குறிப்பாக உனக்கு சொல்கிறேன், இந்த ஜெர்க் கொடுக்குறது, அப்படி பார்க்குறது, இப்படி ஓடுறது, அதெல்லாம் இருக்கவே கூடாது. பேசுகிற வாய்ஸ் மாதிரி கேட்கல, எங்கேயோ வெளியவா உள்ளவா? எனக்கும் கேட்குது பெருசாக கேட்குறேன். எனக்கு 60 ஸ்டைல் பார்த்து இங்கே தானே பார்த்தோம். நீ நல்லா நோட் பண்ணிருக்கியா மணி? நமக்கு எந்த இடத்துல அதிகமான நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துல திடீர்னு நமக்கு லைட் ஆஃப் ஆகும், பேட்டரி காலி ஆயிடும். ஆமா, ஏதோ எங்கெங்கோ பார்க்குற மாதிரி இருக்குது, எனக்குள்ளே உள்ளே ஏதோ ஃபீல் ஆகிற மாதிரியே இருக்குது இந்த இடத்துல. இதெல்லாம் என்னன்னு தெரியலையே, மர்மமாக இருக்குது இந்த இடம். ரெசார்ட்டுன்றானுங்க, ஆனால் இது என்ன டைப் பில்டிங்னே தெரில, கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஒரு பள்ளம் முடி மாதிரி தூங்கிட்டு இருக்குதோ? மரத்தோட வேரியா? எங்கேருந்தா வருது? தலை மேலே ஊற்றிருக்கோம் ப்ரோ, உங்களுக்கு ஜஸ்ட் மிஸ். எங்கேருந்து வருது? மேலே எதுவுமே இல்லையே, ஸ்டெப்ஸே இல்லையே போகிறதுக்கு. இரு ஜஸ்ட் மிஸ். தோர்கடா ஸ்டெப்பு. ஆமாம், இது வந்து ரெண்டு பில்டிங் ஒன்றா இருக்குது. ஆ, ஸோ இந்த பக்கம் இருக்கிற பில்டிங் வர ஸ்டெப்பு. பவானி கோவப்படாதீங்க, ஏன் கோவப்படுறீங்க சத்தியமாக எங்களுக்கு புரியல. ஆரம்பிச்சிச்சு ப்ரோ ஒரு வேலையா? யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக அடிக்க வச்ச மாதிரி இருக்குது. அந்த பக்கம் ஒரு படிக்கட் போகுது. புரியல இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு. அதான் நானும் சொல்ல கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஆமா இப்போ யாரோ இருக்க மாதிரி நம்ம பவானி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பா பா ஷேப்ல இருக்கு பாருங்க. மரத்து வேறு பில்டிங் குள்ள இருந்து எப்படி தொங்குது. ஆமா பலி மணி பலிதான மணி பலி மட்டும் தான் பயம் இருக்குது இல்லையா. பேயவே பார்க்க முடியாதுங்க. பேய கூட சமாளிச்சிடும். நான் பில்டிங்கை பொழந்து தானே வேறு வந்துருக்கு. அவ்வளோதான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் மொட்டை. இதுக்கு மேலே போனால் மொட்டை மாடி. வாமணி அப்படியே மொட்டை மாடிக்கு போயிட்டு காற்று வாங்கிட்டு வந்துடலாம். கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலாமா? காற்று வாங்க கொஞ்சம் நேரம் வரணும்னா ஏரியாலாம் காற்று வாங்கிக்கலாம். பார்த்து பார்க்கலாம். தடங்களாக இருக்குது இந்த லொக்கேஷன். பில்டிங்லேயே முளைச்சிருக்கு. சரி சவுண்ட் கேட்குது பாரு. அதே சவுண்ட் கேட்குது. நான் அதே சவுண்ட் கேட்குது. ஹலோ யாருமா? அவ்வளோ ஒரு பழுப்பு தூக்கி நிற்கிது. பழுப்பு அது என்னடா அது டொங்கேன்னு வெளியே வந்துச்சு. ஏதோ ஒன்று தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த பில்டிங்கை ரொம்ப பிரம்மாண்டமாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கட்டி முடிச்சிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும் போல். பாதியிலே நிறுத்திட்டாங்கண்ணே. அதான் இவ்வளோ பிரச்சனைங்கும் போது எப்படி அதை கட்டி முடிக்க முடியும் சொல்லு. அதுவும் சொன்னாங்க பிளாக் மார்க் ஆகிடுது இல்லை. டெட் பாடி எல்லாம் ரெண்டு மூணு பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பண்ண விடாமல் இங்கே இருக்கிற ஆத்மா வந்து தடுத்துக்கா சொல்கிறாங்க. போவா பவானி நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் எங்களை நம்பி தாராளமாக எங்கள் முன்னாடி வரலாம். இந்த மாதிரி எங்களை பயன்படுத்துறதுனால ஒரு பிரோஜனமும் இல்லை. எனக்கும் எந்த யோசனை இல்லை, உங்களுக்கும் எந்த யோசனை இல்லை. என் அண்ணா மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் தாராளமாக எங்களை நம்பலாம். நீங்கள் தான் சிரிக்கிறீங்களா? நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? ஆ நாங்கள் இங்கே இருக்கக்கூடாதா? பவானி தங்கச்சி உங்கள் பேர் அழகாக இருக்கு. அங்கே பாரு, அங்கே ஃபோக்கஸ் பண்ணி எதுவும் நின்றுக்க மாதிரில செய்யலாம். பவானி நாங்கள் பார்த்தது உங்களை தானா? நீங்களா அது? ஏன் மறைஞ்சிருந்து பார்க்குறீங்க? மேலேயே ஒரு தனி வீடு மாதிரி கட்டியிருக்காங்களேடா. இவரு கன்ஸ்ட்ரக்ஷனே புரிஞ்சுக்க முடியல நம்மளால. டிஃப்ரெண்டாக கட்டியிருக்காங்க. பணக்கார ரெசார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அங்கே இருங்க, உங்களை தேடி நாங்களே வரோம். சீக்கிரம் அங்கே போய் பார்க்குறோம். என்னடா அது ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு. நான் ஒரு செகண்ட் காலை வச்சு கீழே ஊழ்ந்துருப்பேனா? அசிங்கமாக சிரிக்குது. நல்லாவும் இல்லை அந்த வயசு. ஆமாம் ஃபுல்லாக முடியுமா? ஒரு அழகாக சிரிக்க நம்ம என்னையா சொல்லி அழகாக சிரிக்கிறது. அது என்ன உங்கள் அக்கா பொண்ணா? நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி அதே ஏதாவது ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏதாவது பண்ணி தாவை இருக்கு. சைலண்டாக வாங்க போவோம். ராகுல நம்ம கீழே வச்ச நைட் விஷன் கேமரா எடுத்துனுவான். கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்ல வருதுன்னே புரியலையே. எவ்வளோ நேரத்துக்கு நம்ம அதை தேடி தேடி சுற்றிட்டு இருக்கிறது. சும்மா எதுவும் மரம் மாப்பிள்ளை பார்க்க அந்த மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்குது. எதுக்கு பார்க்குது? ஏன் போவோம்? அதுவும் சொல்லியும் தொலைய மாட்டேங்குது. இல்லை சம்திங் அது நம்மக்கிட்ட எதுவும் சொல்லணும் தான் நினைக்கிது. சரி எடுத்துட்டு வா, நைட் டிஷன் எடுத்துட்டு வா. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போம் கிட்ட வரத்தாங்க. ராகுல் வரத்துக்குள்ளே நம்ம ரோஜா போட்டு செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே இங்கே வச்சிருமா, நீங்கள் கரெக்டாக இருக்கும். கேண்டில் எரியுமா அதுதான் டவுட்டு. காற்று வேறு அடிக்குது பயங்கரமா, இவ்வளோ நேரம் காற்று அடிக்கல. ரோஜா போட ஆடலாம், அதுக்கப்புறம் தான் காற்று அடிக்குது. ஆண்டா அங்கே வச்சிரு. ஸோ கேஸ் நைட் டிஷ் நாங்கள் செட் பண்ணுறோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி தெரியும், ஆனால் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக கட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல நல்லா உணர முடியுது எங்களால் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை. பார்ப்போம், இங்கேருந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏதாச்சும் பவானி சொல்ல வராங்களா, இல்லை நம்மளை துரத்தி அடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்தில். ரெடியா ராகுல? வா வா, நீ கேண்டில் ஏற்றிடு மணி. அப்படி செப்பல்லாம் ரிமூவ் பண்ணுறேங்க, பவானிக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்போம். லைட்டு பற்ற வச்சு பத்தலையா? லைட்டு பற்ற வச்சு பழகமே இல்லையா ராகுல? காத்து மாதிரி அடிக்குதுண்ணா. பவானி, நீங்க ஏன் எங்க மேல கோவப்படுறீங்கன்னு சத்தியமா எங்களுக்கு புரியல. உங்களை நாங்கள் நல்ல பேயா தான் நினைக்கிறோம். நீங்கள் தைரியமாக என்கிட்ட இதன் மூலிமா வந்து பேசலாம். இதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற கடைசி வாய்ப்பு. இல்லை உங்களை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல விரும்பலை, உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்க விரும்பலைனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உடனே கிளம்பிடுறோம் உங்களை தொல்லை பண்ணாமல். புரிகிறதா பவானி அவர்களே? நல்லா சவுண்டு அது, புயல் காற்று. பவானி கத்திலாம் வீசுது, கத்தி வீசுகிற சவுண்ட் மாதிரியா இருக்குது. இப்படி இப்படி ஓகே, ட்ரை பண்ணலாம். பவானி, ஒரு வேளை நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா, பவானி உங்களுக்கு உண்மையாகவே நிறைய சக்தி இருக்குன்னா, உங்களோட சக்தியை இதன் மூலிமா யூஸ் பண்ணி இதை நகர்த்தி காட்டுங்க. இதை நகர்த்தி உங்களோட பதில் எங்களுக்கு நீங்கள் இதன் மூலிமா தரலாம். நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா? சுற்றி முற்றி கண்ணு வச்சுக்கோங்க, மேபி நைட் விஷனில் கேப்சர் ஆகும். நான் ஆச்சுன்னா கூட எஸ்ஸுக்கு போகுது. கரெக்டாக வருது. கை எடுக்கக்கூடாது, நீ அந்த கேமரா வச்சுன்னு கஷ்டப்படுற. அது வந்து சைடில் கூட நான் வச்சுரு. கை எடுத்து, கை எடுக்காது இல்லை என்கிட்ட கூட. அப்போனா உங்கள் பேர் பவானியா? நீங்கள் தான் இங்கே இருக்கீங்கன்னா உங்கள் பேர் பவானியா? எஸ் ஆமாம், கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. நடந்து போன மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? நீங்கள் இறந்து எத்தனை வருஷம் ஆகுது? எட்டு வருஷம் ஆகுதா? 10 வருஷம் தானே சொன்னாங்க. நீங்கள் இறந்து போகும்போது உங்களுக்கு வயசு என்ன? டுவெண்ட்டி. ஆமாம், காலேஜ் படிக்கும்போது தானே அதை ரெப் பண்ணி கொண்டுட்டானுங்க. சின்ன பொண்ணு யாருண்ணா அவனுங்க? மொத்தம் குஞ்சு இருக்கிறதே வேஸ்ட்ண்ணா, கட் பண்ணி போட்டுக்கணும்ண்ணா. துண்டு துண்டா வெட்டி போட்டு இருக்க மாட்டாங்களா? எப்பரா மிஸ் ஆச்சு? நாகர்கோயிலில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 5 வருஷம் மேலே இருக்கும். இதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ணியிருப்பானுங்க, பெல்ட்டெல்லாம் அடிச்சு பயங்கர இஷ்யூ ஆயிடுச்சு. அரசெலாம் கூட பண்ணானுங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகலை லக்கிலி. பட் அதுக்கே சரியான ஆக்ஷன் எடுத்தாங்க. இது வந்து அதுக்கும் முன்னாடி நடந்திருக்கு. அப்போது இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸோ சோஷியல் மீடியா பவரோ இல்லை. அதனால் என்ன தப்பு பண்ணாலும் தப்பிச்சிடலாம், சட்டத்தில் இருக்க ஓட்டையில் புகுந்து வெளியே வந்துடலான்னு நிறைய நாதாரி பசங்க ஒரு தைரியத்தில் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போயுமே குறையில. இப்போ கூட ரீசெண்டாக பாண்டியில் நம்ம பார்த்தோம்ல, சின்ன பொண்ணு என்னதான் போக்ஸோ என்ன ஒன்னவோ கொண்டு வந்தாலுமே இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாயங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கஷ்டமாக இருக்குது. பேரண்டிங் கரெக்டாக இருக்கணும். அப்பா அம்மா வளர்ப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவனுங்கெல்லாம் ஒழுங்காக இருப்பானுங்க. பவானி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு, இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. எங்கள் மேலே நீங்கள் கோபமாக இருக்கீங்களா? இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆ, எஸ், இதுதான் போகுது. எஸ், பிடிக்கல போல இருக்கு. நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தனை வச்சுட்டு இருக்கோம். அழுது ப்ரோ, அழுது சம்பந்தம் அழுது அழுது சொல்லு. அப்பாவா அம்மாவா, உங்களோட ஆன்மாக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா? உங்கள் ஆத்மா சாந்தி அடைய எங்களால் உதவி பண்ண முடியும். உங்களுக்கு ஓகேவா? அது உதவி தேவைப்படுதா உங்களுக்கு எங்கள் மூலியமா? நோ, உதவி வேணாவா? ஏன் அது நம்மளை வந்து அதே மாதிரி ஆள் வச்சுட்டு இருக்கணும். அதுதானே உண்மை. பவானி, ஏமா இப்படி பண்ற? காய்ச்சடிச்சாங்க பாருங்க. அந்த போன மாதிரி இருந்துச்சு. நல்லா பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். ஆமாம், அதே தான். அவளே தான் அது. அங்கே ஏதோ இருக்க இல்லை. நான் நீ யாரை கையெடுத்த? அது உக்கர தாண்டவ ஆள போதுண்ணா. சும்மாவே அது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்குதுண்ணா. இரு, நான் போயிட்டு அந்த பக்கம் பார்க்குறேன். கன்ஃபார்ம் பண்ணி பில்லை இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம அங்கே போய் பார்த்தா வச்சு அதான் தெரியும்ல. இங்கே இருங்க, நீங்கள் எதாவது முடிஞ்சால் கம்யூனிகேட் பண்ணுங்கள், எல்லாம் சைலண்ட்டாக இருங்க. ஆ, இந்தா கூப்பிட வச்சுக்கோ. இங்கே இருங்க, அதான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுனா கேளுங்க. ஆ, ஓகேண்ணா. ஓகேவா? பவானி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது உங்களை தான் நினைக்கிறேன். உங்களை தேடி நான் தனியாக வரேன். நீங்கள் தாராளமாக என் கிட்டக்கு வந்து என்னை பார்க்கலாம். நல்ல சவுண்ட் கேட்குது கைஸ். கிளியராக பார்த்தானா? கண்ணுக்கு யாராவது நான் லைட் மாற்றிட்டுமா? மாற்றிங்களா? மாற்றிடுறேன். சரி, எனக்கு பாஸ் அந்த வரலாம் கீழே வைங்க. பாஸ்லாம் கொடுக்க முடியாது. ரெண்டு வரலாம். யார் சொன்னா? யார் சொன்னா? இங்க வா. அந்த இருக்குது இருக்குது. வரலாம் டச் பண்ணா. இருக்கடா. ராவுல் நித்தனா செட் பாத்துக்கோ. ஓ, விளையாடாத மணினா. விளையாடாத, நீ விளையாடாத சொல்லுங்க. என்ன ரெண்டு வரலாம் வைக்க முடியாது. அப்ப எனக்கு தான் அதிகமா பாதிக்குமா? பாசமே இல்லையா? விளையாடுறது ஆவாதுண்ணா. அப்படி பயப்படுறியா பவானிக்கு? ஐயா 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 இல்லை, நீ பவானிக்கு பயப்படுற இல்லை. நீ ஐயா ஐயா பவானிக்கு பயப்படுற, நீ பவானிக்கு பயப்படுற, நீ எனக்கு தெரியும். அப்போ பவானி திட்ட முடியுமா உன்னால? புகை மட்டமாக இருக்கு இந்த இடம்லாம். எங்கே இருக்கீங்க? ஏன் முன்னாடி வர தயங்குறீங்க? நான் எவ்வளோ தைரியமாக வரேன் தனியாக. ஐயோ, கொஞ்சம்லாம் உள்ளே இறங்கிட்டு இருப்பேன். பவானி கான்டாக்டும் பண்ண மாட்டேங்குது, பேசவும் மாட்டேங்குது. ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். பவானி, அண்ணன் வந்திருக்கம்மா. ரெஸ்பான்ஸ் இல்லை, நம்மளெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுவாங்க, நீங்கள் தான் போய் இழந்து நீங்கள் தான் அண்ணா மாதிரி இருக்கீங்க. நான் என் அண்ணன்னா அண்ணன் இப்போ இதை இழந்துட்டா இருக்கு. உங்களுக்கு தான் 8 வருஷத்துக்கு முன்னாடி சாகிறப்ப நான் வந்து +1 சென்ட்ல போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நீங்கள் அப்போ தான் இழந்து, அதுக்கு நீர் அண்ணா என்ன ராகுல எதுவும் ரெஸ்பான்ஸ் வந்தா? ஒன்றுமே இல்லைண்ணா, டீ போன லைட் மாதிரி இருந்தா. சரி, இந்த பில்டிங் மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ, ஓகே. சேஃபாக இருங்க நடுவில். ஆ, பக்கா. நீனா நீங்கள் தான் கேட்கணுமே, டயர்டாக இருக்குது அவங்ககிட்ட வாங்கி உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். கேட்குற விதமே அதுக்கு வந்து பதில் சொல்லணும்னு ஆர்வத்தை தூண்டணும். அந்த மாதிரி கேள்வி கேட்க திரும்ப இந்த பில்டிங்னு சொல்லிட்டு ரவுண்ட் ரவுண்டாக இல்லை. எங்கே 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 அங்கே எதுன்னு பார்த்துறேன். கை கையா எடுத்தா அங்கே பாரு. நான் சொன்னேன் இல்லையா என்று அழைக்க இங்கே ராவுல அப்படியா? ஆமாம் இப்படி இரு. என்ன வாவான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுக்கோ. வாவான்னு கூப்பிட்டு ஆமாம் வாவான்னு கூப்பிட்டு வாவானி கூப்பிட்டு வாவானி கூப்பிட்டு சென்னைக்கு போனேன். அப்போ என்ன கூப்பிட்டு அவனுக்கு கூப்பிச்சா? என்ன கூப்பிட்டுச்சு பார்த்தது? என்ன முடியாது கூப்பிட்டு தெரியலையே. நான் குதிச்சுட்டு இருக்குதுண்ணா. தமிழ் 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 தாக் தூக் தாக் இருக்கிறேன். நான் போய் பார்த்துக்கிட்டோமா? தனியாவா? தனியாக தான் விளையாடாதீங்கண்ணா. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கியா? நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது என்ன ரெண்டு சீட்டு இருக்குங்களா? ஆளுங்க என்னென்னு பார்த்துக்க மாட்டீங்களா? பார்த்து போயிட்டு வா. ஓகே. வீரமேஜயம் வீரமேஜயம் பார்த்துக்கோ பார்த்துக்கோ. லைட் லைட் மாத்திரு. ஃபுல்லாக கரெக்டாக தெரியும் எல்லாம். ஆ பார்த்துக்கோ. அவ்வளோ நீ சேஃபு. நான் சேஃப். இந்த இடத்துல நீ தான் ஓஜாப்போடு பக்கத்தில் நீ தான் இருக்க. என்கிட்ட வந்து நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறேன். ஒருவேளை மேலே பார்த்தோமோ? காற்றுக்கு ஆடுது மரம்லாம். இங்கே பாருங்களேன். கைரேகை மாதிரி தருது. ஆனால் பெருசாக இருக்குது வித்தியாசமா. நீங்கள் ஏதோ எங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது. அதை கொஞ்சம் தெளிவாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வாணியக்கா இப்போ நீங்கள் தான் என்ன பார்த்தீங்களா? என்னை கூப்பிட்டீங்களா உங்களை பார்க்குறதுக்கு? நீங்கள் ஏதோ பேச முயற்சி பண்ணுறீங்கன்னு சொல்லி தெரியுது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. இதான் சொல்ல வரணும்னு நினச்சிங்கன்னா புரிகிற மாதிரி பேசுங்க. புரியாத மாதிரி பேசுங்க. எனக்கு எப்படி புரியும்? ஐயோ ஓய் நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு வர முடியுமா உங்கள் இடத்துக்கு? அக்கா உங்களை பார்த்துட்டேன். அந்த ரூமில் தானே இருக்கீங்க? அங்கேயே இருக்க முடியுமா உங்களால்? நீங்கள் என்ன எதுவும் பண்ண மாட்டேன்ற நம்பிக்கையில் வரேன். நான் தம்பியாகவும் நினச்சிக்கலாம், இல்லை அண்ணனாகவும் நினச்சிக்கலாம். நீங்கள் என்ன எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் உன்னை எதாவது பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எனக்கு பொறுமை கம்மியாக இருக்குது. நீங்கள் என்கிட்ட ஏதோ சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் உள்ளே வந்ததுலேருந்து என்கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுறீங்க. 왔다. உங்களை ஒரே தடவை உங்களை என்னால் பார்க்க முடியுமா? எது கழுவுறீங்க? உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு சொல்லி தெரியல, எனக்கு நல்லாவே சவுண்டு கேட்குது. என்னை இங்கே வந்து இதுக்கோ கூப்பிட்டு வந்திருக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அக்கா தங்கச்சி, நான் ஏதாவது தப்பாக பேசினா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது, பட் பெருசாக என்னால் அங்கே எதுவும் ஃபீல் பண்ண முடியல. ஆனால் இங்கே தான் அந்த உருவத்தை நான் பார்த்தேன் கிளியராக. எவ்வளோதான் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் இதெல்லாம் வந்தாலுமே இந்த மாதிரி மிருகங்கள் இன்னும் சுற்றிட்டு தான் இருக்காங்க. அதனால் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. நாங்கள் நிறைய இந்த மாதிரி கைவிடப்பட்ட இடங்களுக்கு போகிறோம்ல, அதுக்கு பின்னாடியெல்லாம் முக்கால்வாசி மர்டராக இருக்கும். அதை தாண்டி வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேப் கேஸ், பொண்ணு அப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ரெகுலராகவே நிறைய இடத்துல நடக்குது. அடிப்படையான விஷயம் என்னென்னா ட்ரக்ஸ். இதனால தான் அவங்களுக்குள்ளே ஏதோ பெரிய சக்தியை வந்துட்டு தான் நினச்சி ஹீரோ மாதிரி நினச்சிக்கிட்டு வில்லன் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே பண்ணுறானுங்க. பட் அது ஒரு கெத்தாக போர்ட்ரை பண்ணப்படுது இப்போ இருக்க காலகட்டத்தில். ஏன் ஒருத்தர் ட்ரக்லாம் அடிச்சுட்டு பொண்ணுங்களை ஸ்டாக் பண்ணுறானுங்களோ அவனுங்கள தான் ஹீரோவாக பார்க்குறாங்க நிறைய பேர். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் தப்பாக நினச்சிடாதா? இந்த இடத்த விட்டு நான் உனக்கு துரத்தலாம் வரல. நிம்மதியாக இந்த இடத்துல நீ வாழலாம். உனக்கு பிடிக்கலனாலும் என்கிட்ட சொல்லிவிடு, நான் இப்போ உடனே கிளம்பிடுறேன். என்னை ஏதாச்சும் பண்ண மட்டும் நினைக்காத. நானும் உங்ககிட்ட மரியாதையோடு தான் பேசுகிறேன், மரியாதை நடந்துக்கிறேன். நானும் உங்கள் கஷ்டங்கள் எது இருந்தாலும் என்கிட்ட தாராளமாக பகிர்ந்துக்கலாம். பவானி நம்மக்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பேட் மட்டும் திரும்ப சுற்றிட்டு இருக்கேன். உங்களை பார்த்துலாம் எனக்கு பயம் கிடையாது. உங்கள்கிட்ட அமைதியாக தானே பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் பயம் ஊற்றிங்கன்னா உன்னை கண்டிப்பாக அழிச்சிருவோம் இங்கேருந்து, பார்த்துக்கோ. இந்த இடம் வித்தியாசமாக இருக்குது, கண்ணாடி டோர்லாம் வச்சு. மணியா மணிதான் என்ன பண்ணுறாங்க வந்து ப்ளீஸ் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறேன். மணி விழுந்துட்டான்டா. ராகுல என்னடா பண்ணுற உட்காந்து தியானம்? கழுத்து மாட்டிக்கிச்சு, கழுத்து மாட்டிக்கிச்சு. ராகுல் ராகுல் சவுண்ட் கேக்குதா? மணி 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 அப்படியே அசையாத மணி, அங்கே இரு. பின்னாடி ஏதோ ஒன்று அமுங்கின மாதிரி இருந்துச்சுடா, தூரத்துலேருந்து நான் பார்த்தேன். உதவிதான் பண்ணணும்னு நினைச்சேன், எங்க மேல கோவப்படுறீங்க தெரியல, இந்த மாதிரி அட்டாக்லாம் பண்றீங்க தெரியல. மணி ஏதாவது வெளில ஏதாவது கேள்வி கேட்டியா? கோவப்படுற மாதிரி வெளியே போயிடலாம், வெளியே போயிடலாம், வெளியே போய் பேசலாம், போயிடலாம் போயிடலாம். போயிடுச்சு. நான் கண்டிப்பாக இந்த இடத்துல இன்னொரு வரணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ஏதோ ஒரு மர்மம் மட்டும் ஒழிஞ்சிட்டே இருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் எடுத்துக்கு வருவேன். இங்கே என்ன நடந்துச்சு சொல்லி நான் தெரிஞ்சுப்பேன், இங்கே யார் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சு இந்த இடத்த எது இருந்தாலும் நான் சால்வ் பண்ணி தான் அப்புறம் போவேன். ஓகே மேடம், இப்போதைக்கு போகலாம் வா. நீ இன்னொரு நாள் வந்து சால்வ் பண்ண எல்லாம் பண்ணு. கணவாதிர மாதிரி பேசுகிறேன். நைட் டியூஷன் எடுத்துருந்தா நைட் டியூஷன் எடுத்து டக்குன்னு அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் கிளம்புறோம். லாஸ்ட்டில் மணிக்கு அந்த மாதிரி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் நாளாக கீழே வந்திருந்தா உயிரே போயிருக்கும். பேயினால் உயிர் போதும் இல்லையோ, கீழே தவறி வந்து உயிர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் தேங்க் காட் எதுவும் ஆகலை. கழுத்தில் மட்டும் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் மாதிரி ஆயிடுச்சு மணிக்கு. பட் எனிவே நாங்கள் வெளியே போய்ட்டு என்னென்னு பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சிம்பிளி சாரத் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் பயங்கரமான பே வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கும்போது நிறைய பிரமாண்டமான லொக்கேஷன்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஒன் பை ஒன்னாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். உங்களுக்கு தீனி போகிற மாதிரியான வீடியோஸ்லாம் தொடர்ந்து வரப்போகுது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எஃபோர்ட் போட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். எனக்கு தேவையானதால் உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் மோட்டிவேட்டிங்கான நாலு வார்த்தைகளை சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துங்க. நான் கிளம்புறேன் போதி. பை.